குறுவை நெல் கொள்முதல் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். இரண்டாம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நிறைவடைந்தது பரப்புரை. நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும். மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக வலியுறுத்தல். பொருளாதாரத்தில் நலிவுற்ற உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு விவகாரம். வருமான வரம்பு நிர்ணயித்தது எப்படி என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. திருப்பதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். பொது இடங்களில் உள்ள சிலைகளை 3 மாதங்களில் அகற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரி ஆற்றில் அதிக அளவில் மருத்துவ கழிவு கலக்கப்படுகிறது. ஐஐடி நிபுணர் குழு ஆய்வில் அதிர்ச்சி தகவல். லக்கிம்பூர் வன்முறை சம்பவங்கள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. போதைப் பொருள் வழக்கில் ஆர்யன் கானுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். விசாரணை காவலை நீட்டிக்க மும்பை நீதிமன்றம் மறுப்பு. நீலகிரி யானை வழித்தடத்தில் அகற்றப்படாத ஆக்கிரமிப்புகள். உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார் தான்சானியா எழுத்தாளர் அப்துல் ரசாக். வளைகுடா அகதிகள் குறித்த நாவலுக்காக அறிவிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்தாடிய பஞ்சாப் கிங்ஸ். 98 ரன்கள் குவித்து KL ராகுல் அபாரம். U7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.